தொடர்வது விரைவு செய்திகள். செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை அலுவலகங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சென்னை மாவட்டத்தின் வேப்பேரி மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் அயனம்பாக்கம் ஆகிய இடங்களில் 2,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிருக்கான 2 விடுதி கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் மெரினா மீட்புப் பணிகள் நிலையத்தின் பயன்பாட்டிற்காக கொள்முதல் செய்யப்பட உள்ள 2 நீர் ஊர்திகள் செயல்பாடுகள் தொடர்பான குறும்படத்தையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். தமிழகத்தில் போகி பண்டிகையை மாசில்லாத வகையில் பொதுமக்கள் கொண்டாட வேண்டும் என மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருமுகை கிராமத்தில் அம்மா மினி கிளினிக்கை இன்று தொடங்கி வைத்த அமைச்சர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் என அவர் கூறினார். முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்பவர்கள் மட்டுமே அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவார்கள் என்று அப்போது அவர் கூறினார். தமிழகத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப எந்தெந்த வகுப்புகளுக்கு தேர்வு நடத்தலாம் என்பது குறித்து கல்வியாளர்களுடன் கலந்து பேசி முதலமைச்சர் விரைவில் முடிவுகளை அறிவிப்பார் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 390 மழலையர் மற்றும் தொடக்கப் பள்ளிகளுக்கான அங்கீகார ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், 10 நாட்களில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வுகள் நடத்துவதற்கான தேர்வு அட்டவணை வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த ஆயக்காரன்புலம் பகுதியில் வேத ஆயத்த ஆடை ஜவுளி பூங்காவில் தையல் பயிற்சி வகுப்பினை மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், 100 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட உள்ள இந்த ஆயத்த ஆடை பூங்காவில் முதல்கட்டமாக 3,500 பெண்களுக்கும் படிப்படியாக 21,000 பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். பல்நோக்கு சேவை கட்டிடத்தில் பயிற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் ஜவுளி பூங்காவிற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் என்றும் இதனால் வேலைவாய்ப்புடன் கூடிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்றும் கூறினார். கொரோனா பரவலை தடுக்கும் பொருட்டு பழனி முருகன் கோவிலில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தைப்பூச திருவிழாவின் போது பின்பற்ற வேண்டிய முன்னேற்பாடுகள், கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. தலைமைச் செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த கூடுதல் தலைமைச் செயலாளர்கள், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை விமான நிலையத்தில் இன்று சுமார் 47,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. துபாயிலிருந்து இன்று சென்னை வந்த விமானத்தில் சென்னையைச் சேர்ந்த இருவர் சுமார் 6,00,000 ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்தி வந்ததாகவும், இதேபோல் துபாயில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் பயணித்த 2 நபர்களிடமிருந்து 41,00,000 ரூபாய் மதிப்பிலான 807 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. குரோஷியாவில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 6.3 பதிவாகியிருந்தது. லண்டன் நேரப்படி காலை 11 மணிக்கு குரோஷியா தலைநகர் சாக்ரப்பில் இருந்து 46 கிலோமீட்டர் தொலைவிலும் 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு புவியியல் ஆராய்ச்சித்துறை தெரிவித்துள்ளது.